பதினோராம் வகுப்பு இயல் ஒன்றில் பேச்சு மொழியும் கவிதை மொழியும் என்ற தலைப்பில் அமைந்த உரை நடைய ஏற்கனவே நம்ம பார்த்தோம், முதல் காணொலியில் பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியான பகுதி ரெண்டை இப்பொழுது பார்க்கலாம். இதில் வந்து முதல் தலைப்பாக எதை பார்க்குறோம் அப்படின்னா, பெரும் கவிஞர்களின் வாய்மொழி. பேச்சு மொழியை கவிதைகளில் பயன்படுத்துபவர்களுள் மூன்று வகையினர் உண்டு. அதாவது கவிஞர்கள் கவிதையை எப்படி பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு மூணு வகையான கவிஞர்களை இங்கே நமக்கு கொடுத்துருக்காங்க. அதில் பேச்சு மொழியை கவிதையில் பயன்படுத்துபவர்களில் மூன்று வகையினர் உண்டு. முதல் வகையினரில் யாரை சொல்லியிருக்காங்களா, வால்ட் விட்டமன். இவர் வந்து பார்த்திங்கன்னா புது கவிதை இயக்கத்தை தோற்றுவித்தவர். இவர் வந்து அமெரிக்காவை சார்ந்தவர். இவருடைய புள்ளின் இதழ்கள் அப்படின்ற நூல் வந்து பார்த்தோம்னா கவிதை நூல் மிகவும் உலக புகழ்பெற்ற ஒரு நூலாக கருதப்படுது அப்படின்றது இவருடைய குறிப்பு. இவர்களுடைய கவிதைகளில் எந்த ஒரு சொல்லும் மற்றொரு சொல்லை விட முக்கியமானதாகி விடுவதில்லை. இவருடைய கவிதையில் எந்த ஒரு சொல்லும் ஒரு சொல்லை விட மற்றொரு சொல் முக்கியமானதாக கருதப்படுவதில்லை. அப்போ எல்லா சொல்லுக்குமே ஒரே முக்கியத்துவத்தை அளிக்கிறார் ஒரு பாயிண்ட்டு. அடுத்து, எழுத்துக்கள் எப்படி சொற்களில் கரைந்து போகின்றனவோ அதுபோன்று சொற்கள் கவிதைகளில் கரைந்து போவதில்லை. எழுத்துக்கள் எப்படி சொற்களில் கரைந்து போகின்றனவோ அதுபோன்று சொற்கள் கவிதைகளில் கரைந்து போவதில்லை. அதாவது நம்ம எழுத்தை வந்து படிக்கும்போது சில எழுத்துக்கள் அங்கே வந்து மேலோட்டமாக அதனுடைய எழுத்தாக நம்ம அதை பார்க்க மாட்டோம், அது சொல்லாதான் அங்கே பார்ப்போம். அப்போ அந்த எழுத்து அந்த சொல்லில் கரைந்து போகிறது. ஆனால் இங்கே சொற்களில் எழுத்துக்கள் எப்போ சொற்களில் கரைந்து போகின்றனவோ அதுபோன்று சொற்கள் கவிதைகளில் என்ன ஆகுறது இல்லையா, கரைந்து போவதில்லை. இப்போ அந்த சொற்களை நம்ம அங்கே எழுதியிருக்கோம் அப்படின்னா அந்த சொற்களாகவே தான் அது காட்சியளிக்குது, அது கவிதைக்குள்ளே கரைந்து போவதில்லை அப்படின்றது அவர் சொல்கிறார். இவற்றில் சொற்கள் தங்களுக்கு தாங்களே பேசிக்கொள்வதில்லை. இக்கவிதை இறுக்கி சுற்றப்பட்ட கம்பிச்சுருளை போன்று அல்லாமல் பேச்சு மொழிக்கே உரிய தளர்வோடு கட்டப்பட்டவை. இதில் பல நேரங்களில் கவிதை என்பது நடனமாடிக்கொண்டிருப்பவன், அப்பொழுது நடப்பதற்கு தாவி விடுவது போல வெறுமனே ஒரு பேச்சு என்ற நிலைக்கு நழுவிவிடும். அப்போது இவர் சொல்கிற ரெண்டே கருத்து, ஒரு சொல்லை விட இன்னொரு சொல் முக்கியமானது இல்லை, அதே மாதிரி எந்த சொற்களும் கவிதைக்குள்ளே கரைந்து போகிறதில்லை, அதே மாதிரி கம்பி சுருளை போல கவிதை இல்லாமல் பேச்சு மொழிக்குரிய தளர்வோடு அமைந்திருக்கிறது என்ற மூன்று கருத்தை யார் சொல்கிறதுன்னா வால்ட் விட்டமன் கூறுகின்றார். வால்ட் விட்மன் அமெரிக்க நாட்டை சார்ந்தவர். இவர் ஒரு கவிஞர், இதழாளர், கட்டுரையாளர். இவர் தான் வந்து புது கவிதையை தோற்றுவித்தவர். இவருடைய புது கவிதையான புல்லின் இதழ்கள் அப்படின்ற கவிதை உலக புகழ்பெற்ற ஒரு கவிதை தொகுப்பாக காணப்படுகிறது. பாரதியார் கூட இவரை முன்னோடியாக வைத்து தான் புது கவிதை இயற்றும் ஆற்றல் கொண்டவராக காணப்படுகின்றார். அடுத்தது கவிஞர் மல்லார்மே. கவிஞர் மல்லார்மே போன்றவர்கள் இரண்டாம் வகையினர். இவர்களுடைய பேச்சு எதிராளியை விழித்து பேசுவது போன்றது அன்று. அதாவது இவர் வந்து எதிரில் இருக்கக்கூடியவரை பார்த்து கவிதை எழுதுவது போன்று இவருடைய கவிதை அமைந்திருக்காது. ரெண்டு, மின்சார ரயிலின் நெருக்கத்தை படியில் தொங்கி கொண்டு போகிற போது வெளியில் பறந்து கிடக்கும் தனிமையை சாட்சியாக வைத்து தங்களுக்கு தாங்களே உதடு பிரித்து பேசிக்கொள்ளும் வகை. அதாவது இது எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ தானாக ஏதாவது ஒரு இயற்கையை பார்த்து நம்ம தானாக நம்மளே என்ன பண்ணுறது அப்படின்னா நமக்குள்ளே பேசிக்கொள்ளக்கூடியதாக இவருடைய கவிதைகள் அமைந்திருக்கும். அப்போ ஒருவரை சுட்டி காட்டக்கூடியதாகவோ சுட்டி காட்டக்கூடியதாக இருக்காது, தானாக பேசிக்கொள்வது போல இவருடைய கவிதை அமைந்திருக்கும். அடுத்தது, இவர்களுடைய கவிதைகளில் பேச்சு என்பது மூடிய நிலையில் செயல்படுகின்றது. தனிப்பட்ட ஒவ்வொரு சொல்லும் பிரிதொன்றை பேசுவதோடு மட்டுமல்லாமல் தன்னையே பேசிக்கொள்கிறது. அதாவது ஒவ்வொரு சொல்லுமே மற்றவரை பேசாமல் தன்னையே பேசிக்கொள்வது போல இது அமைந்திருக்கிறது. குறியீடுகளின் கூட்டம் ஒரு முனையிலும் மொழி மறுமுனையிலும் இருக்கையில் கவிதையின் பேச்சு இடையில் இருக்கும் வெளியில் புழுங்குகின்றது. அதாவது இங்கே சொற்களை விட இயற்கைக்கும் வெளியில் இருக்கக்கூடிய பொருளுக்குமே அதிக முக்கியத்துவம் கொடுத்து எழுதப்படுகிறது. அதனால் ஒரு முனையில் வந்து எது இருக்குது அப்படின்னு சொன்னால் குறியீடுகள்ன்ட்டு இங்கே எதை சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இயற்கை அழகுகள், நாம் காணக்கூடிய காட்சிகளை தான் இங்கே குறியீடாக சொல்கிறாங்க. அந்த குறியீடை கொண்டு தான் இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கவிதை எழுதுகிறாங்க. இதனாலேயே இவரை வந்து குறியீட்டு கவிஞர் என்றும் அழைக்கப்படுகின்றனர்.
குறியீட்டு கவிதை என்பது பொருளை பதிவு செய்வதன்று நினைவு கூறத்தக்க தருணங்களை பதிவு செய்வதாகும். அப்போ குறியீடு அப்படின்றது எந்த ஒரு பொருளையும் பதிவு செய்வதல்ல, நாம் நினைவு கூறத்தக்க நினைவுகளையே இங்கு பதிவு செய்வதாக. அப்போ நாம் நினைச்ச நினைவுகளையே அவர் கவிதைகளாக எழுதுவது தான் இங்கு குறியீட்டு கவிதைகள் என்று கூறுகின்றோம். ஸ்டெஃபான் மல்லார்மே இவர் 1848 முதல் 1898 காலத்தில் வாழ்ந்தவர். இவர் பிரான்ஸ் நாட்டில் பிறந்தார். இவர் ஒரு ஆங்கில ஆசிரியர். இவர் வந்து குறியீட்டு கவிதைகளை அதிகம் எழுதும் ஆற்றல் கொண்டவராக கருதப்படுகிறார். பாப்லோ நெருடா இவர் தென் அமெரிக்காவில் சிலி என்ற நாட்டை சார்ந்தவர். இவர் ஒரு கவிஞர். இவர் வந்து இலக்கியத்திற்காக இலக்கிய நோபல் பரிசை 1971 பெற்ற சிறப்பு. அடுத்தது மூன்றாவதாக நம்ம யாரை பார்க்குறோம் அப்படின்னா பாப்லோ நெருடா. மூன்றாவது வகையினர் ஸ்பானிஷ் மொழி கவிஞராகிய பாப்லோ நெருடா போன்றவர்கள். ஒரு கவிதை ஒரு பொருளை பற்றியது என்று தோன்றினாலும் அஃது அப்பொருளை பற்றியது அன்று. அது வாழ்க்கையின் வடிவமற்ற தன்மையை பற்றி பேசுகிறது. ஒரு வடிவம் கொள்ளுதல் என்பதை நோக்கி வாழ்க்கை தொடர்ந்து முயல்கிற போதும் அது இந்த முயற்சியில் ஒருபோதும் வெற்றி கொள்வதில்லை. இது போன்ற கவிதை எந்தவித முன்கூட்டி திட்டமோ ஒழுங்கமைதியோ இன்றி ஒன்றை சுட்டுவது போல காட்டி உடனே எதையும் காட்டாமல் முடிந்து போகிறது. அறியப்பட்டிராத நோக்கி நகர்கிற அதே நேரத்தில் நெருடாவின் கவிதை விரிந்ததாகவும் மையத்தை நோக்கி நகர்வதாகவும் இருக்கிறது. அப்போது ஒன்றை சுட்டுவது போல காட்டி எதையுமே சுட்டி காட்டாமல் முடிந்து போகக்கூடியதாக தான் கவிதை அமைகிறது அப்படின்றத இவர் சொல்கிறார். அப்போ இவர் சொல்லக்கூடிய கருத்து என்ன அப்படின்னா ஒரு பொருளை பற்றியது போன்று இருக்கும், ஆனால் அது எந்த ஒரு பொருளை பற்றி கூறக்கூடியதாக அந்த கவிதை இருக்காது. ரெண்டாவது ஒன்றை சுட்டி காட்டுறது போல இருக்கும், ஆனால் எதையுமே கடைசியில் சுட்டி காட்டாமல் முடிகிறது. அப்போ அவர் சொல்லக்கூடியது நெருடாவின் கவிதை விரிந்ததாகவும் ஒரு மையத்தை நோக்கி நகர்வதாகவும் இருக்கும். அப்போது அந்த கவிதை சுருங்கிய பொருளை தரக்கூடியதாக இருக்காது, விரிந்த பொருளை தரக்கூடியதாகவும் ஏதோ ஒரு முக்கிய மையத்தை நோக்கி அது நகர்வதாக அந்த கவிதை இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்தது கவிதை என்பது எது என்ற இந்த கேள்விக்கு எனக்கு தற்சமயம் கிடைக்கும் விடை இதுதான். கவிதை என்பது ஒரு பொருள் அன்று. அது ஒரு மொழிக்குள் உலகையும் உலகிற்குள் மொழியையும் முழுவதுமாக நுழைத்து விடுவதற்காக முயலும் தொடர்ந்த ஒரு படைப்பு செயல்பாடு. நல்லா கவனிங்க, கவிதை என்பது ஒரு பொருள் கிடையாது, அது ஒரு மொழிக்குள்ள உலகையும் ஒரு மொழிக்குள்ள உலகத்தை கொண்டு வருது. அப்போது மொழிக்குள்ள உலகத்தை பற்றிய பொருள்கள் அனைத்தையும் கொண்டு வருவதும் உலகத்துக்குள்ள மொழியையும் கொண்டு வருவதும் தான் கொண்டு வரக்கூடிய ஒரு படைப்பு தான் கவிதை அப்படின்றத சொல்கிறாங்க. எனவே கவிதை என்பதை மொழிதான், கவிதை என்பதே மொழிதான். கவிதைக்குள் உழவும் மொழியின் தர்க்கம் கவிதைக்கான உலகத்தை கட்டி எழுப்புகிறது. எனவே எத்தகைய மொழியை நாம் பயன்படுத்துகின்றோமோ அதன் குணாம்சங்களை பேச்சு வழக்குகளையும் கணக்கிடு எடுத்துக்கொள்ள வேண்டியது கவிஞனின் கடமையாகிறது. அப்போது எத்தகைய மொழியை நாம் பயன்படுத்துகிறோமோ அதனுடைய குணங்களையும் பேச்சு வழக்குகளையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு கவிஞன் கவிதையை படைக்க வேண்டும் அப்படின்றத சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து பார்த்தோம்னா கவிதைக்கு வந்து ஜான்சன் அப்படின்றவர் ஒரு குறிப்பு சொல்லியிருப்பார். அப்படி என்ன அப்படின்னு பார்த்தோம் அதில்னா கவிதை வந்து இது இல்லை, இது அல்ல, இது அல்ல என எளிதில் கூறிவிடலாம். கவிதையை இது அல்ல, இது அல்ல என எளிதில் கூறிவிடலாம். ஆனால் இன்னதுதான் கவிதை என்று கூறுவது எளிதல்ல. இதுதான் கவிதை அப்படின்றது எளிதல்ல. இது இல்லை கவிதை இல்லைன்னு சொல்லலாம். ஒரு உரைநடையை பார்த்து இது கவிதை இல்லைன்னு சொல்லலாம். ஒரு செய்யுளை பார்த்து இது கவிதை இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் இதுதான் அப்படி கவிதை அப்படின்றது சொல்கிறது ரொம்ப கடினம் அப்படின்றத யார் சொல்கிறது அப்படின்னா ஜான்சன் அப்படின்றவர் சொல்கிறார். அப்போ கவிதைக்கு வந்து இதுதான் அப்படின்னு வரையறை கிடையாது. அவரவருடைய கருத்துக்களை அவரவர்கள் பதிவு செய்துள்ளதே நமக்கு இங்கே வந்து பாடப்பகுதியாக அமைந்துள்ளது.